இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து வச்சு இனிப்பு வடை செய்ய போறோம். அதுக்கு முதல்ல இந்த உளுந்த ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த உளுந்த அரைக்கும் போதே கூடையே நான் சக்கரையும் போட்டு அரைச்சிருக்கேன் இனிப்புக்காக. இப்போ அதில் என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் போடணும், பல்லு பல்லாம் போட்டுக்கலாம், திரும்பி போடலாம். நான் திரும்பி உள்ள பச்சை தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கியிருக்கேன். இப்போ நம்ம வடை மாரி தட்டி அதை அதில் போட்டுடலாம். கார வடை பார்த்துருப்போம், இனிப்போட வரைக்கும் பார்த்ததில்ல. அது வந்து இனிப்போட இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இந்த பிரட்டி போட்டாச்சு. இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும். நம்ம எப்போதுமே உளுந்து வடகி செய்வோம் காரம் போட்டு. இப்போ காரம் போடாமல் இனிப்பு போட்டு செஞ்சுருக்கோம். இது நம்ம அந்த வடை சுடும் போது இதையும் சேர்த்து சுட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அரைக்கும் போது நம்ம சக்கரை போட்டு அரைச்சா போடணும். இப்போ இதை எடுத்துடலாம். வெந்துடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். இது வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இது சக்கரை போட்டதுனால கலர் கொஞ்சம் டார்க்காக தர மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.